நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலைமலர் நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் பிளவ வருஷம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி நவம்பர் 16/11/2021 செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் துவாதசி திதி. இன்றைய துவாதசி திதி காலை 8:02 வருகிறது. அதன் பிறகு திரோசி திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இன்றைய ரேவதி நட்சத்திரம் 8:14 வருகிறது. அதன் பிறகு அசுனி நட்சத்திரம் வருகிறது. சித்தி நாமயுகம் பாலவக்கணம் நேத்திரம் 2 ஜீவன் 1. ரேவதியும் அசுனியும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகின்ற நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் பகல் 1:03 சூரியன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இன்றைய தினம் பகல் நேரத்திலேயே சூரியன் பெயர்ச்சி ஆகுவதனால் இன்றைய தினம் கார்த்திகை 1ஆம் தேதி என்ற கணக்கு கொள்ளப்பட வேண்டும் என்று திருக்கணிதப்படி சாஸ்திரங்கள் இருக்கிறது. ஆனால் வாக்கியப்படி இன்றைய தினம் ஐப்பசி 30ஆம் தேதியாக இருக்கிறது. இன்றைய தினம் பகல் நேரத்தில் சூரியன் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்வதனால் சூன்ய திதி வருடாந்திர திதிகள் கொடுப்பதை தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் கார்த்திகை மாதத்திலே அடுத்து வருகின்ற கார்த்திகை மாதத்திலே சுக்லபட்ச திரியோசி திதி என்பது கிடையாது. ஆகவே அவர்கள் இன்றைய தினத்திலே சுக்லபட்ச திரோதசி திதிக்கான வருடாந்திர திதிகள் கொடுக்கப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு இன்றைய தினம் வருடாந்திர திதிகள் கொடுக்கக்கூடாது. இன்றைய தினம் ருண விமோச்சன பிரதோஷம், அதாவது கடன் தீர்ப்பதற்காக பிரதோஷ காலத்திலே சிவ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. கடன் என்றால் நம்முடைய பிறவி கடன்கள், நம்முடைய பாபங்கள் அனைத்தும் தீர்வதற்காக ருண விமோச்சன பிரதோஷம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். இன்றைய தினம் பிரதோஷ காலத்திலே சிவபெருமானையோ அல்லது நரசிம்ம பெருமாளையோ வணங்குவது மிகவும் சிறப்பானது. இன்றைய தினம் கடைமுகம். கடைமுகம் என்றால் இன்றைய இந்த மாதத்திலே கடைசியாக இன்றைய தினமாவது காவிரியில் குளிக்கப்பட வேண்டும் என்றிருக்கிறது. அவ்வாறு குளித்தால் கங்கையில் குளித்த அந்த நல்ல பலன்கள் கிடைத்து நமக்கு புனிதம் ஏற்படும், நம்முடைய உடலிலே புனிதம் ஏற்படும் என்றிருக்கிறது. துலாஸ்நான பூர்த்தி. துலாஸ்நானம் இன்றைய தினம் பூர்த்தி அடைகிறது. திரேதா யுகாந்தம் விஷ்ணுபதி. விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருப்பதனால் இன்றைய தினத்திலே சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைகிறது. இன்றைய தினம் ராகு காலம். பிற்பகல் 3 மணிக்கு பிறகு 4:30 வரை யமகண்டம். காலை 9 மணிக்கு பிறகு 10:30 வரை சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்தவர்கள் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. சிம்மராசியில் பிறந்து உத்தரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. உத்தரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினத்திலே வதைத்தார் உள்ள நட்சத்திரங்கள் உத்திரம், உத்திராடம், கிருத்திகை. இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் வதைத்தார் அவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. மற்றவர்களுக்கு எந்த மூலம் தோஷம் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள். பகல் 10:54 பிறகு 11:24 வரை. பகல் 12:24 பிறகு 1:24 வரை. மாலை 4:54 பிறகு மாலை 6:24 வரை. இரவு 7:24 பிறகு 8:24 வரை. இந்த சுபஹோரை நல்ல நேரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசிகளை பற்றி பார்ப்போம். மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. அவை நல்ல முன்னேற்றத்தை தருவதாக அமைகிறது. தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. செலவினங்கள் அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக பந்துக்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். அதன் மூலமாக எதிர்காலத்திலே நல்ல சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் தாயின் ஆரோக்கியமும் தந்தையின் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். அவர்களுக்கு இருந்த உடல் பாதைகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் லாபஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறார். எங்கும் எதிலும் லாபம் என்ற சூழ்நிலை உருவாகும். முக்கியமாக இளைய மூத்த சகோதரர்கள் மூலமாக நல்ல லாபத்தை அடைவீர்கள். அவர்களுக்கும் நல்ல லாபம் இருக்கிறது. உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வபலம் முழுமையாக இருக்கிறது. சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சென்றுவிட்டு வரலாம், நன்மைகளை பெறுவீர்கள். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து அஷ்டம் சனியாக இருந்தாலும், அஷ்டம் குருவாக இருந்தாலும் தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யுங்கள். இன்னும் ஒரு வாரத்திலே உங்களுக்கு நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும்.
தொழில்துறையில் மாற்றங்கள் செய்ய விரும்பினால் அது இன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது பூர்வபுண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும், அதற்கான முகாந்திரங்கள் இன்றைய தினம் தெரியும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தெய்வருள் முழுமையாக இருக்கிறது. எந்த செயல்கள் செய்தாலும் அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்திலிருந்த குறைபாடுகள் நீங்கும், தாயின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். லட்சுமிகரமான சந்தோஷமான தினமாக இன்றைய தினம் அமைகிறது. சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றும் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அது முக்கியமாக சிம்மராசியில் பிறந்து உத்தரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. உத்தரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் லட்சுமி பூஜை செய்ய வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசித்து எடுப்பதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாயுடன் இருக்கிற ஆகவே பூமி லாபம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு உண்டிய பார்வை இருக்கிறது, தெய்வபலம் இருக்கிறது. எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எந்த முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் இன்றைய தினமே எடுப்பது நல்லது. நாளைய தினம் முதற்கொண்டு உங்களுக்கு தோல்விகளை ஏற்படுத்த இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் ஒரு சுபகரமான தினமாகவே அமைகிறது. துலாராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான லட்சுமிகரமான தினமாக அமைகிறது. புதிய பயணங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருங்கும். அந்த ஆயத்தம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பயணங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வஸ்தல யாத்திரைகள் செய்யலாம், அதிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பதனால் எந்த முயற்சிகளாக இருந்தாலும் இன்றைய தினம் எடுப்பது மிகவும் சிறப்பானது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு தெய்வவரல் முழுமையாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. தனாதிபதி குரு பகவான் நீச்சமங்க ராஜயோகத்தை பெறுகின்ற நாள். ஆகவே இன்றைய தினம் ஒரு சுபமான தினமாக அமைகிறது. குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஏழாம் இடத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தின் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை, மற்றபடி ஒரு சுப தினமாகவே அமைகிறது. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு யோகமான தினமாக இருக்கிறது. எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள். பெண்களாலும் நண்பர்களாலும் உறவினர்களாலும் ஏற்றம் பெறக்கூடிய தினமாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் லக்ஷ்மி பூஜை செய்யுங்கள். வளமான வாழ்க்கையை சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். ஒரு யோகமான தினமாக இன்றைய தினம் அமைகிறது. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி இருக்கிறது. புதிய முயற்சிகளை தொடங்கலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஐந்தாம் இடத்தில் ராகுபவான் நீச்சம் பெற்றிருக்கார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்திலும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை, மற்றபடி இன்றைய தினம் ஒரு சுப தினமாகவே அமைகிறது. குழந்தைகளுக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும், அதற்குரிய வருமானத்தை நீங்கள் அடைவீர்கள். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்திலே இருப்பதனால் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும், அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி அவர்கள் நன்மைகளை பெறுவார்கள். இன்றைய தினம் பகல் ஒரு மணிக்கு பிறகு தந்தையின் ஆரோக்கியம் மிக நன்றாகவே இருக்கும். லாபஸ்தானத்தில் சுக்கன் இருப்பது பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய தினமாக அமைகிறது. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாயின் ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சிகளை தொடங்கலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்ஸ்தானத்தில் சுக்கன் இருப்பது தொழில்துறையில் நல்ல வளர்ச்சியும் சந்தோஷம் இருக்கிறது. இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.